அது மட்டும் இல்ல, வெள்ளம் தோன்ற ஒருத்த வெள்ள சூப்பர் ஒருத்தன் பாட்டா அண்ணா பூர்ண ஜென்மத்தில் வெக்கமான சூடு சொல்றேன்.
என்ன குலமோ அலக்கணி குலம் என்ன கோத்திரமோ சிவகோத்திரம் எங்க போனாலும் ஒண்ணு பெத்தாலும் ஐ வச்சு புளிய மரமா அது வச்சு சுத்தம் பண்ணி நச்சுக்கே ஏத்துமா
பேசுறேன். பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும். யார் பெரியவங்க? நான் நடக்கறேன்டா. அந்த மரியாதை உங்ககிட்ட இருக்குது. நிச்சயம் மாளிகையில பெரியவங்கன்றீங்க. ஏய் ஒரு மாதிரியான பெரியவங்களை பார்த்தா மதிக்கணும். அது ரிஷி பெரிய மகாராஜ் அவரை தவிர பேசலாமா? சரி, இப்ப சாமியா செய்து தவறு குனிச்சு கும்பிடுறது கும்பிடு சாமிய. ஆமா, நீ இல்ல உங்க கேப்பாங்க. கேள்றா சாமிய பேச்சு தெரியாத சாமிய. இந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்குதா? ஒரு பாடு ஒண்ணு பாடு. உனக்கு எத்தனை பசங்கிறாங்க? பாட்டு பாட்டீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்னு ஒண்ணு முக்கா. ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. பாட்டு பாடுவா? சாமி சாமிய பாட்டு என்ன பாத்து வாங்கடா? பாத்து பாத்து அம்மா 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 அப்பா தாய் தந்தை பாடி பட்டியும் பட்டியுமா? பட்டியும் பட்டியுமா?
முதல் முறையாக தபசாலை கேட்டதை முதல் எங்களுக்கு மரணமே நேரக்கூடாது. நாராயணம், ஓ பஞ்சபூதங்களை வரமாக பெற்று வந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் அழிக்க கூடாது என்று இவர்கள் ஆணவம் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை என் தாத்தாவிடம் இருக்க வேண்டும். நாராயணம் Thank you.
சீதைக்கு மனைவியாக லட்சுமி என பெயர் கொண்டு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய சுவாமியை காண வேண்டுமே. சுவாமி மலர்
அப்படியா? ஆமா, மரங்களை வெட்டி விட்டார்.
அந்த வரத்தை பெறவே கூடாது. அதற்கு வழி நான் உரைக்கிறேன். அவர்களை விடலாமா? விடவே கூடாது. என்னுடைய மைத்துல இருக்கிறானே கைலாய் சென்றிருக்கிறார்களா? ஆமா. தவத்தை செய்து வரங்களை பெற வேண்டும் என்று. இதற்கு வழி என்ன தெரியுமா? வரங்களை பெறவே கூடாது. அதற்கு நாம் இருவரும் நம்முடைய மருமகள் இருக்கிறாளே, ஆமா, அவளை பார்க்கலாம். புறப்படு.